இந்த பணம் அரசுக்கு சொந்தமானது, ஆனால் உங்கள் உயிர் உங்களுக்கு சொந்தமானது. அனைவரும் படுத்து விடுங்கள் என்றான். இதைதான் மனதை மாற்றும் முறை என்பார்கள். அங்கே ஒரு பெண் கொள்ளையர்களின் கவனத்தை திருப்ப அநாகரிகமாக நடந்தாள். அப்போது கொள்ளையர்களில் ஒருவன், இங்கு நடக்கப் போவது கொள்ளை, கற்பழிப்பு அல்ல என்று மிரட்டி அமர வைத்தான். இதைத்தான் செய்யும் தொழிலில் கவனம் தேவை என்று சொல்கிறோம். கொள்ளையடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் கொள்ளையர்கள் ஒருவன் கேட்டான், வாருங்கள் சீக்கிரம் பணத்தை எண்ணி விடலாம் என்று. மற்றொருவன் சொன்னான், பொறு, அவசரம் வேண்டாம், பணம் நிறைய இருக்கிறது, நேரம் செலவாகும். அரசே அரசே நம் எவ்வளவு கொள்ளையடித்தோம் என்று நாளை செய்திகளில் சொல்லிடும். இதைத்தான் படிப்பை விட அனுபவம் சிறந்தது என்போம். வங்கியின் மேலாளர் இச்சம்பத்தை காவல்துறையிடம் சொல்ல முனைந்தபோது அவனுடைய மேல் அதிகாரி தடுத்து அவனிடம் கூறினார், வங்கியில் கொள்ளை போனது 20 கோடிதான், நாம் மேலும் 30 கோடி பதுக்கி வைத்து மொத்தமாக 50 கோடி கொள்ளை போய்விட்டது என்று சொல்லிவிடும் என்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது இதுதான். இதை கேட்ட மற்றொரு அதிகாரி, வருடம் ஒரு கொள்ளை இவ்வாறு நடந்தால் மிக நன்றாக இருக்கும் என்றார். கலியுகம் இதுதான். மறுநாள் செய்திகளில் வங்கியில் 100 கோடி கொள்ளை போய்விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் அதிர்ந்து போய் பணத்தை எண்ண தொடங்கினர். எவ்வளவு எண்ணினாலும் அவர்களால் 20 கோடிக்கு மேல் போக முடியவில்லை. கொள்ளையர்களின் ஒருவன் எரிச்சல் அடைந்து, நாம் உயிரை பணம் வைத்து 20 கோடி கொள்ளையடித்தோம், ஆனால் இங்கு வந்த அதிகாரி சிரமம் இல்லாமல் 80 கோடி கொள்ளையடித்துட்டார். பார்த்தீர்களா, இதைதான் படிப்பின் அவசியம். இதற்கு படித்திருக்க வேண்டும் என்றார்.